கடவுள்களில் மேன்மையானவர் யார்? இந்த விவாதம் தொன்று தொட்டு மனிதனை கடவுள் படைத்ததிலிருந்து இருக்கின்றது. ராமாயணமும் மகாபாரதமும் தெரிந்தவர்கள் பெருமாளே சிறந்தவர் என்று போற்றுவார்கள். சிவபுராணம் அறிந்தவர்கள் ஆதியும் அந்தமும் ஆகிய சிவனே உயர்ந்தவர் என்று சொல்லுவார்கள். வேறு சிலரோ உயிர்களை படைத்த பிரம்மன்தான் முதன்மையானவர் என்று வாதிடுவார்கள். இப்படி இந்த வாதம் மனித குலம் இருக்கும் வரையிலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு முடிவென்பதே கிடையாது. அப்படிப்பட்ட மேன்மைதகு கடவுளான சிவபெருமானை பற்றி இங்கு பேசப்போகிறேன். அதற்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த சிவபுராணத்தோட ஆரம்பத்துல சிவபெருமான் கைலாய மலையில கடுமையான தவம் இருக்காரு. அப்ப அவர் கழுத்துல போட்டிருந்த அந்த ருத்ராட்ச மாலையிலிருந்து ஒரு ருத்ராட்சம் மட்டும் அந்த மாலையிலிருந்து கீழே விழுகுது. அருவிய கடந்து, ஆத்த கடந்து, பல வழித்தடங்களை கடந்து அது ஒரு இடத்துல இப்போ மிதந்துட்டு வருது. அங்க ஒரு அழகான கை அதைய கையில எடுக்குது. அவங்க தான் சதி தேவி, மன்னர் தட்சனோட ஒரே மகள். 1000 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு பெண் குழந்தை பிறக்குங்கிறது அந்த சதி தேவியோட பெருமை. அதனால தட்ச மன்னர் சதி தேவிய மிகவும் சீரும் சிறப்புமா வளர்த்திட்டு இருக்காரு. இப்ப சதி தேவியோட தோழிகள் எல்லாம் அங்க வந்து சேர சதி தேவி கையில இருக்கிற அந்த ருத்ராட்ச கொட்டையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இதை கையில வச்சிருக்க, முதல்ல இதை தூக்கி வீசு அப்படின்னு அவளுடைய தோழி சொல்றா. இதை ஏன் நான் வீசணும் அப்படின்னு சதி கேட்கவும், உனக்கு தெரியாதா நம்ம பரம எதிரி சிவனுடையது இது, அதனால அதை உடனடியா தூக்கி வீசு அப்படின்னு தோழி சொல்லவும், அதனால என்ன எனக்கு இது பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நானே வச்சுக்க போறேன் அப்படின்னு சதி தேவி சொல்லவும், ஐயோ வேண்டாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க தோழி சொல்லவும், அதோட நியாயம் புரிஞ்சு அதை எங்க எடுத்தாலோ அந்த ஆத்துக்குள்ளேயே தூக்கி வீசுறா. அது ஒரு இலை மேல போய் தங்கி நிக்குது. சதி தேவியோட அப்பா தட்சன் விஷ்ணுவோட மிக தீவிர பக்தன். அவருக்கு சிவபெருமான்னா எட்டிக்காய் மாதிரி கசக்கும். இப்ப தோழிகளோட தன்னோட அரண்மனைக்கு சதி தேவி திரும்புறா. அரண்மனையில எல்லாரும் தட்ச மன்னர் வாழ்கைன்னு கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, பிரம்மாண்டமான விஷ்ணுவோட சிலைய இன்னைக்கு திறந்து வைக்க போறாரு. அந்த சிலைய வச்சு 7 லோகங்கள்ல யாருமே கட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோயிலை கட்ட போறதா தட்சன் மன்னன் சொல்லிட்டு இருக்காரு. நேரம் காலமெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப அந்த திரைச்சீலைய விளக்கி அந்த சிலைய மக்களுக்கு தரிசிக்கப்படலாம் அப்படின்னு அங்க வந்திருக்கிற முனிவர்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த முனிவர்கள்ல சப்த ரிஷிகளும் அடங்குவாங்க. இவ்வுலகத்தை படைப்பவரை விட அழிப்பவரை விட காப்பவரே மேல், என் அப்பன் விஷ்ணு பகவானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைச்சிலைய விளக்குறாரு. அரண்மனையில கூடியிருந்த அத்தனை பேரும் பக்தி பரவசத்தோட விஷ்ணு நாமத்தை உச்சரிக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முனிவர் அந்த சிலைய பார்த்து திடுக்கிடுறாரு. அந்த சிலையோட கீழ்ப்பகுதி இன்னும் முடிவடையாம இருக்கு. ஐயையோ இது பெரும் தவறாயிற்றே, இப்படி முடிவடையாத சிலையை வைத்து பூசிப்பது மிகப்பெரிய தவறாயிட்டேன்னு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு. மன்னர் தட்சர் ரொம்ப கோபக்காரரு, எதுவும் பேசாம அமைதியாக இருங்கள்னு அவர் சொல்லிடுறாரு. மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம அந்த முனிவர் அமைதியா தலை குனிந்தபடி அங்க அந்த அரண்மனையில நடக்கிறதுக்கு சாட்சியா நிக்கிறாரு. மிகுந்த உற்சாகத்தில் இருந்த தட்ச மன்னர் இந்த சிலையை செய்த சிற்பியை வர சொல்லி அவருக்கு பொண்ணும் பொருளுமா பரிசுகளை வழங்க அழைக்கிறாரு. விஷ்ணுக்கு செஞ்ச சேவையே எனக்கு போதும், பணம் பொருள் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு அவரு கௌரவமா மறுத்துட்டு மன்னரை வணங்கி அங்கிருந்து புறப்பட்டு போறாரு. மன்னருக்கு இது இன்னும் பெருமையா இருக்கு. இப்ப அரண்மனையிலிருந்து அந்த சிலை நகர ஆரம்பிக்குது. அதை கொண்டு போய் ஒரு புனிதமான இடத்துல அமர்த்தி அங்க ஒரு பெரிய கோயில் கட்டுவதற்காக சிலை நகர்த்தப்படுது. அப்ப அங்கிருந்த அந்த முனிவர் இந்த தவறை மன்னரிடம் சுட்டி காட்ட வேண்டாமான்னு கேட்கவும் பக்கத்தில் இருந்த ரிஷி, ஒன்றும் வேண்டாம், இதெல்லாம் விதியின் விளையாட்டு அப்படின்னு அவரை சமாதானப்படுத்துறாரு. ஒரு பெரிய கயிறை கட்டி அந்த விஷ்ணு சிலையை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சிலையை எப்படி வடிவமைச்சிருப்பாருன்னா, விஷ்ணு பகவான் பள்ளி கொண்டிருப்பது போலவும் லட்சுமி தேவி அவர் காலடியில் அமர்ந்து அவர் காலை பிடிப்பது போலவும் அமைச்சிருப்பார். பார்க்கவே மிக மங்களகரமான பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய சிலை அது. ஒரு கட்டத்தில் இழுத்து இழுத்து பார்க்குறாங்க, அவங்களால அந்த சிலையை 1 இன்ச்சும் கூட நகர்த்த முடியல. உடனே மன்னர் இன்னும் சிலரை கூப்பிட்டு அந்த சிலையை இழுக்க சொல்றாரு. அதன்படி ஆட்களை ரெட்டிப்பாக்கி இழுத்து பார்க்குறாங்க. அப்பவும் அந்த சிலை நகரல. இன்னும் ஆட்களை பல மடங்காக்கி இழுத்து பார்க்குறாங்க, அதுக்கும் அந்த சிலை நகர்ற பாடில்லை. தட்ச மகாராஜாவுக்கு கோபம் வந்துடுது. என்ன சகுனம் இது,
அப்படின்னு சலிச்சுக்கிறாரு. இதுக்கு மேலே பொறுக்க முடியாத அந்த முனிவர் மன்னர்கிட்ட இப்படி அரைக்குறை வேலைப்பாடுடைய சிலையை வைத்து வணங்குவது மிகப்பெரிய தவறுன்னு சொல்கிறாரு. இது இறைவனுக்கே பிடிக்கவில்லை, அதனால்தான் இத்தனை தடங்கள் அப்படிங்கிற கூடுதல் தகவலும் சொல்ல மன்னருக்கு கோபம் வந்துடுது. நிறுத்துங்கள் அப்படின்னு உத்தரவு போடுறாரு. உங்கள் கருத்துக்கள் எதுவும் தேவையில்லை, யாரிடம் வந்து என்ன பேசுகிறீர்கள் அப்படின்னு அவரை கோபப்பட்டு நிறுத்துறாரு. எம்பெருமான் மகாவிஷ்ணுவை அவரின் இடத்தில் உட்கார வைக்க ஒரு நாராயணி யாகம் செய்தால் போதும், அனைத்து தோஷங்களும் விலகிவிடும் அப்படின்னு ஒரு உத்தரவை போடுறாரு. இதையெல்லாம் ரொம்ப கவலையா பார்த்துட்டு இருந்த சதிதேவி அந்த சிற்பி கிட்ட வர்றாங்க. எதற்காக இப்படி ஒரு தவறான சிலையை செய்து என் தந்தைக்கு தீராத பழியை தேடி கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் கையெடுத்து வணங்கி, உங்கள் தந்தை என்ன சொன்னாரோ அதையே தான் செய்துள்ளேன் அப்படின்னு ரொம்ப பணிவாக சொல்கிறாரு. அதே சமயத்தில் இங்கே மண்டபத்தில் ஒரு ரிஷி முன் வந்து, நாராயணி யோகம் நடத்துவது என்பது அவ்வளவு எளிதல்லவே, அதற்கு மூன்று லோகங்களில் கிடைக்காத ஒரு மலர் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன மலர் அப்படின்னு மன்னர் கேட்கவும், பாரிஜாத மலர் அப்படின்னு சொல்கிறாரு. 108 மலர்களில் மிக முக்கியமானது இந்த பாரிஜாத மலர், இது இருந்தால் மட்டுமே இந்த யாகம் முழுமையடையும் அப்படின்னு அவர் சொல்லவும் தட்ச மன்னர் யோசிக்கிறாரு. இத்தனை நேரமும் இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த சதி அந்த மலரை கொண்டு வர நான் செல்கிறேன்னு முன் வர்றா. அதிர்ச்சி அடைந்த மன்னர் முடியவே முடியாதுன்னு மறுக்கிறாரு. இல்லையப்பா, நான் கண்டிப்பாக கொண்டு வருகிறேன், என்னை அனுமதியுங்கள், இந்த புனிதமான வேலையை எனக்கு அழியுங்கள்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறான். எனது ஒரே செல்ல மகள் அல்லவா நீ, உன்னைய நான் பணயம் வைக்க விரும்பவில்லைன்னு மன்னர் பாசத்தோட சொல்லவும் சதியோட தோழிகள்லாம் முன்வந்து, தந்தையே, உங்கள் மகளை நாங்கள் பத்திரமாக கூட்டி சென்று அந்த மலரை கொய்து பத்திரமாக உங்களிடம் ஒப்படைக்கிறோம்னு உறுதியளிக்கிறாங்க. உச்ச மகாராஜாவும் சரி ஆகட்டும்னு சம்மதிக்கிறாரு. இப்போ ஒரு வழியாக பாரிஜாத மலரை தேடி போக அவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தோழிகளோட சதி அந்த பாரிஜாத மலரை தேடி புறப்படுறாங்க. அப்படி மலரை தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகிய பட்டாம்பூச்சி சதியோட கண்ணில் படுது. சதியை சுற்றி சுற்றி வருது. அதோட அழகை கண்டு அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த பட்டாம்பூச்சியோ சதியோட கைக்கு கிடைக்காம பறந்து போயிட்டு இருக்கு. அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற திசையிலேயே சதியும் போறாங்க. அது ஒரு ஆத்தங்கர பக்கமா பறந்து வந்து ஒரு மலர் மேலே அமருது. அந்த மலரை பறிக்க போனவங்களுக்கு அங்கே ஒரு இலை மேலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தவற விட்டாங்க இல்லையா, அந்த ருத்ராட்ச கொட்டை அது இருக்கு. அதை பார்த்த உடனே ரொம்ப ஆவலா அதை கையில் எடுக்கிறாங்க. அட, மீண்டும் என் கைக்கே கிடைத்து விட்டதேன்னு சந்தோஷப்படுறாங்க. சதிதேவியின் உடம்புல ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படுது. அவங்க ஏதோ மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நடக்கிறாங்க. வந்த வழி தவறி வேற ஒரு திசையில அவங்க வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அங்க மலை மேல பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று தெரியுது. அதை உத்து பார்க்கறாங்க. அந்த மலை உச்சியில ஒரு லிங்கம் சுடர் விட்டு ஒளிர்ந்து கொண்டிருக்குது. அதை பார்த்த உடனேயே அவங்க மெய் மறந்து இந்த உலகையே மறந்து அதை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை நோக்கி செல் அப்படின்னு அவங்களோட மனசை யாரோ கட்டளை இடுறது அவங்களுக்கு தெரியுது. அந்த லிங்கம் இருக்கிற அந்த மலையை நோக்கி நடக்கிறாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அகோரிகள் மாதிரி நிறைய முனிவர்கள் அங்கங்கே அமர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பார்க்குறக்கே விகாரமாக இருக்கிறாங்க. சதிக்கு பயமாகவும் இருக்கு. ஆனாலும் அவங்களையெல்லாம் தாண்டி சதிதேவி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிரால ஒரு முனிவர், அங்கே பார்த்த முனிவர்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக ரொம்ப சாந்தமா இவங்களுக்கு எதிர தென்படுறாங்க. என்ன வேண்டும் குழந்தாயின்னு சதியை பார்த்து கேட்கிறாரு. நான் வழி தவறி வந்து விட்டேன் ஐயா அப்படின்னு சதி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே, வழி தவறி வரவில்லை, விதிப்படிதான் வந்திருக்கிறாய் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. கொஞ்ச தூரத்துல இவங்களுக்கு முதுக காமிச்சபடி ஒரு முனிவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு பேசிய வார்த்தைகள் தான் இப்போ இவங்க கேட்டது. சதிதேவி அந்த முனிவரை பார்க்கறாங்க. இப்ப அந்த முனிவர் திரும்பி சதிதேவியை நடந்து வர்றாரு. மனிதர்கள் இறந்தால் என்ன ஆவார்கள் என்று தெரியுமா அப்படின்னு கேட்டு சாம்பலாகி போவார்கள். அதனால தான் நாங்கள் எல்லாரும் உடம்புல சாம்பலை பூசிட்டு அதை சிம்பாலிக்காக சொல்லாமல் சொல்கிறோம். உயிருள்ள வரையை தான் மனிதர்கள், உயிரற்ற பின் அவர்கள் சாம்பல். இந்த தத்துவத்தை போற்றத்தான் நாங்கள் ஈரேழு உலகத்திலும் சுற்றி திரிகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதையே கூர்ந்து கேட்டுட்ருக்காங்க சதி. எங்கள் கழுத்துகளில் ருத்ராட்ச மாலைகள், எங்கள் ஜடா முடிகளில் ருத்ராட்ச மாலைகள்னு ஏன் நாங்கள் போட்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த மாலையிலிருந்து ஒரு முத்து, அதாவது ஒரு ருத்ராட்சம் தவறி கீழே விழுந்தால் கூட அது மரமாய் முளைக்குமே ஒழிய வீணாகி போவதில்லை. அப்படிப்பட்ட எங்களை சிவ தொண்டர்கள் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு அவர் வார்த்தையை முடிக்கவும் சிவ தொண்டர்களான்னு கேட்டு சதி, சிவபெருமானை பற்றி பேசுவது தந்தைக்கு தெரிந்தால் மிகவும்
வருத்தப்படுவார். நான் செல்கிறேன்னு அவங்க திரும்புறாங்க. பொறுக்குழந்தாய், நானே உன்னை அழைத்து செல்கிறேன்னு அந்த முனிவர் சதி கூட திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. வர்ற வழியில சதி கேட்கிறா, எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னு சொல்றீங்களே, அப்படின்னா அந்த விஷ்ணு சிலை முழுமையடையாம இருக்கிறதுக்கும் விதிதான் காரணமா அப்படின்னு சதி கேட்கவும், கண்டிப்பா அதுதான் காரணம், எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டல்லவா, அப்படி உன் தந்தை அந்த எதிர்வினையை உணர வேண்டும் அல்லவா, அதற்காக நடக்கும், தன் செய்த தவறை கண்டிப்பாக உணருவார் அப்படிங்கிறாரு. என்ன தவறு அப்படின்னு சதி கேட்கவும், சிவனையும் எங்களை போன்ற சிவனடியார்களையும் அவர் மிகவும் கேவலப்படுத்துகிறார், எங்களை ஒரு உயிரற்ற ஜடங்களாக அவர் கருதுகிறார். நான் இன்னொன்று சொல்கிறேன் குழந்தாய், இப்பொழுது நாராயணி யாகம் அவர் நடத்தப் போவதாக சொல்கிறார் அல்லவா, அதுவும் கண்டிப்பாக தோல்வியில்தான் முடியும் அப்படின்னு அந்த அதிர்ச்சியான தகவலை சொல்றாரு. இதை கேட்ட சதி ஆடி போயிடுறாங்க. அப்படி என்றால் இதற்கு விமோசனம்தான் என்ன ஐயா அப்படின்னு சதி கேட்கவும், எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று சொன்னேன் அல்லவா, இதற்கும் உள்ளது அப்படின்னு அவர் சொல்லிட்டே அங்கே பார் அப்படின்னு காமிக்கிறாரு. பார்த்தா இவங்க நடந்து வந்து இவங்க நடந்து அந்த மலையூச்சியில் இருக்கிற அந்த சிவலிங்கத்தை அடைஞ்சிருக்காங்க. சதி தேவி அந்த சிவலிங்கத்தைய வச்ச கண்ணு வாங்காம உணர்ச்சி பூர்வமா பார்த்துட்டு இருக்கா. முன்னேறி செல் குழந்தாய், உன்னை நீ உணருவாய் அப்படின்னு அவர் சொல்லவும் அந்த சிலையை நோக்கி சதி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சிலையை அடைஞ்ச உடனே அந்த சிவலிங்கத்தில் அவங்களோட கைகளை வைக்கவும் பலவிதமான காட்சிகள் சதி தேவியோட மனசில் வந்து போகுது. அதில் ஒரு காட்சியில் விஷ்ணு பகவான் சிலையில் இருக்கிற குறை அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. திடுக்கிட்டு திரும்பி அந்த முனிவர்கிட்ட, இதை எப்படி சரி செய்ய வேண்டும் ஐயான்னு கேட்குறாங்க. நீ பார்த்த காட்சியில் விடுபட்டு போன இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை வைத்தால் சரியாகிவிடும் அப்படின்னு அந்த முனிவரும் சொல்றார். இதை எப்படி என் தந்தையிடம் சொல்வது, அவர் இதை எக்காலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அல்லவா அப்படின்னு சதி தேவி ரொம்ப கவலைப்படுறார். அங்கே சிவபெருமான் சிலை இருந்தால்தான் விஷ்ணுவின் சிலை முடிவடையும் என்பதால் தான் அந்த இடத்தை வெறுமனே விட்டு வைத்திருக்கிறார். அங்கே சிவபெருமான் சிலை வைக்க வேண்டும் என்று தந்தையிடம் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றுதான் அந்த சிற்பி ஒன்றும் சொல்லாமல் சிலையை அரைகுறையாக முடித்துள்ளார் என்பது சதிக்கு இப்பொழுது புரிகிறது. இதை உணராத உன் தந்தை விஷ்ணுவின் சிலையை ஊனமாக்கிவிட்டார். ஊனமான சிலையை கருவறையில் வைத்து வழிபடுவது மிகப்பெரிய பாவமாகும் அல்லவா. இந்த மூன்று லோகங்களும் இயங்க இவ்வுலகத்தை உருவாக்கிய பிரம்மனும் இவ்வுலகத்தை காத்து கொண்டிருக்கும் விஷ்ணுவும் எத்தனை முக்கியமோ அதே அளவு முக்கியம் இவ்வுலகத்தை அளிக்கும் சிவனுடைய சக்தியாகும்னு அவர் சொல்றாரு. அவருடைய வார்த்தைகள்ல நியாயம் இருந்தாலும் இதை ஏத்துக்கிட்டா தன் தந்தைக்கு பழி வந்து சேரும்னு இனிமேலும் இங்க இருக்க வேண்டான்னு சொல்லி சதி திரும்புறாங்க. அப்போ அங்க சில பெண்கள் வராங்க. எந்தவித ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. அவங்க கைகள்ல தட்டங்கள் நிறைய பூக்கள் இருக்கு. எந்த மலருக்காக இவ்வளவு தூரம் சதி வந்தாங்களோ அந்த மலரை அவங்க வச்சிருக்காங்க. இது எங்களுடைய பரிசுன்னு சொல்லி அந்த பாரிஜாத மலரை சதி தேவிக்கு அவங்க பரிசா கொடுக்கறாங்க. அவங்கள வணங்கி நன்றி சொல்லிவிட்டு சதி தேவியும் அங்கிருந்து திரும்புறா. திரும்பி நடக்க ஆரம்பிக்கும் போது சதி ஒரு சிவலிங்கத்தை பார்க்கறா. தன் கையில இத்தனை நேரமும் வச்சிருந்த அந்த ருத்ராட்ச கோட்டைய அந்த சிவலிங்கத்தை மேல வைக்கிறா. சென்றுவா மகளே, நீ செல்லும் வழியெல்லாம் சிவனே இருப்பான், நீ என்றும் சிவனை நோக்கியே செல்வாயின்னு அப்படின்னு அந்த முனிவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. சென்ற காரியம் வெற்றியடைய சதி தேவி பாரிஜாத மலர்களோட அரண்மனைக்கு திரும்புறா. கிடைக்காத அந்த அரிய மலர்களை பார்த்து தந்தையும் தாயும் மிகவும் ஆனந்தப்படுகிறார்கள். ஒரு வழியா நாராயணி யாகம் ஸ்டார்ட் ஆகுது. அதே சமயத்துல அங்க அந்த சிவனடியார் சொன்னது ஞாபகம் வர சதி தேவி அந்த சிற்பிய போய் சந்திக்கிறாங்க. உண்மையை சொல்லும்படி அவரை வேண்டி கேட்டுக்கிறாங்க. என் தந்தை தடுத்தாரா, இந்த சிவனுடைய சிலையை வைப்பதற்கு என் தந்தை தடுத்தாரா அப்படின்னு அவரை பார்த்து கேட்கவும் அவர் எந்த பதிலும் சொல்ல முடியாம தலை குடிஞ்சு நிக்கிறாரு. அவர் நிக்கிறத வச்சே உண்மை என்னங்கிறத உணர்ந்த சதி தேவி, இதற்கு ஏதாவது வழி உண்டான்னு அந்த சிற்பி கிட்ட கேட்கவும், ஒரு வழியும் இல்லைன்னு அவர் மறுக்கிறாரு. ரொம்ப தவிப்போட தான் செய்யறது கரெக்டா தப்பான்னு தெரியாத அந்த சிற்பி தான் முடிஞ்சு வச்சிருந்த ஒரு சின்ன சிவலிங்கத்தை எடுத்து சதி கிட்ட கொடுக்கிறாரு. என்னால இது முடியாதம்மா, உங்களால முடிஞ்சா இந்த சிலையை கொண்டு போய் விஷ்ணுவோட சிலையில வைங்க, அப்பதான் விஷ்ணு கருவறைக்குள்ள போவாரு அப்படின்னு ரொம்ப தயக்கமா சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்துல இங்க நாராயணி யாகம் முடியுது. மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த மன்னர் தட்சன் இப்ப சிலையை இழுக்க சொல்றாரு. யாகம் முடிந்த சந்தோஷத்துல பக்தர்கள் எல்லாம் அந்த சிலையை இழுக்கிறாங்க. ஆனா பாருங்க, அந்த சிலை பழையபடி ஒரு இன்ச்சும் கூட நகராம அங்கேயே நிக்குது. இதை பார்த்த மன்னருக்கு
அதிர்ச்சியோ அதிர்ச்சி. அதே சமயத்துல சிற்பி இங்க சதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, தயவு செய்து உங்கள் தந்தை செய்யும் இந்த மிகப்பெரிய பாவத்தை தடுத்து நிறுத்துங்கள், இது மிகுந்த அபசகுணமாக வந்து முடிந்துவிடும் அப்படின்னு சிவனோட சிலைய அவங்க முன்னாடி நீட்டுறாங்க. சதி அதை வாங்க ரொம்ப தயங்குறாங்க. உங்கள் தந்தைக்கு கிடைக்க போகும் ஒரு இழிவை காப்பாற்ற மகளாகிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது, தயவு செய்து இந்த சிவலிங்கத்தை உங்கள் கைகளில் ஏந்தி அதை வைக்க வேண்டிய இடத்தில் வையுங்கள் அப்படின்னு அவர் சொல்லவும், தந்தையை காப்பாற்றுவது என் கடமைன்னு சொல்லி அந்த சிவலிங்கத்தை கையில் ஏந்துறாங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்த பாட்டில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.